ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜஸ்ஸஸ் கல்னறி கிச்சன் இன்னைக்கு நம்ம சேனலில் டேஸ்டியான பருப்பு போலி கோதுமை மாவில் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம் மைதா மாவு வச்சு தேங்காய் போலி போஸ்ட் பண்ணிருக்கேன் அதையுமே நீங்கள் வாட்ச் பண்ணிக்கோங்க இந்த ஹெல்த்தியான கோதுமை மாவு போலி எப்படி செய்யறதுன்னு சொல்லி டீடைலாக பார்த்துடலாம் வாங்க பேனில் ஒரு கப் வெள்ளம் கூடவே கால் கப் தண்ணி சேர்த்து நல்லா கரைய விடுங்க ஒரு கப் கடலை பருப்பை நல்லா மூணுலேருந்து நாலு தடவை வாஷ் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்து கூடவே ஒரு கப் தண்ணியும் சேர்த்து நல்லா ப்ரெஷர் குக் பண்ணிக்கோங்க குழையாம வேக வச்சுக்கோங்க வெந்திருக்க கடலை பருப்பை நல்லா ஆற விட்டுருங்க ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி ஃபைன் பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சதும் அரை கப் துருவின தேங்காய் இதோட சேர்த்துக்கோங்க நம்ம அரைச்சி வச்சுருக்க கடலை பருப்பையும் இதோட சேர்த்துட்டு கூடவே ரெண்டு பிஞ்ச் ஏலக்காய் பவுடரும் சேர்த்துக்கோங்க ஏலக்காயம் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சர்க்கரையோடு போட்டு அரைச்சிங்கன்னா நல்லா பொடியே ஆகிடும் இப்போ நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்து நல்லா ஒன்றா கலந்து விடுங்க எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா ஒன்றா சேர்ந்து நல்லா திக்காக நம்ம உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வரும் அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடும் இங்கே பாருங்கள் எல்லாமே சேர்ந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இது அப்படி தனியாக ஆரட்டும் போலி செய்யறதுக்கு தேவையான மாவு வந்து ரெடி பண்ணிடலாம் கோதுமை மாவு ஒரு கப் எடுத்துக்கோங்க கூடவே அதுக்கு தேவையான உப்பை சேர்த்துட்டு கலருக்காக ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் கடைகளில் கிடைக்கக்கூடிய அதே மாதிரி கலர்ல போலி நமக்கு ரெடி ஆகும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க சப்பாத்தியை விட கொஞ்சம் இலகலா இருக்கணும் அந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி கூடுதலாக சேர்த்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும் கையில் வந்து ஒட்டணும் அப்போ தான் வந்து நமக்கு கரெக்டான டேஸ்ட்டில் கன்சிஸ்டன்சியில் போலி கிடைக்கும் இந்த மாதிரி கையில் மாவு ஒட்டுற அளவுக்கு தண்ணியை தெளித்து நீங்கள் பிசைஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நீங்கள் பிசையும் போது மாவு வந்து ஒட்டாமல் நமக்கு கிடைக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ என் கையில் மாவு ஒட்டல இதை அப்படியே மூடி போட்டு ஒன்றுலேருந்து ஒன்றரை மணி நேரம் அப்படியே ஊற விட்டுருங்க ஒன்றரை மணி நேரம் ஆனோன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஆகி வரும் இப்படி இழுத்திங்கன்னா அப்படியே ரப்பர் மாதிரி ஸ்ட்ரெச் ஆகும் வந்து இந்த கன்சிஸ்டன்சில இருந்தாதான் நமக்கு வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகி வரும் போலி வந்து ஈஸியாக தட்ட முடியும் அதே மாதிரி ஆறி இருக்கக்கூடிய பூர்ணத்தை இந்த மாதிரி வேணுன்ற சைஸ்ல பாலா உருட்டி வச்சுக்கோங்க நம்ம இத வந்து எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டாதான் தான் ஈஸியா இருக்கும் இல்லனா ஒவ்வொரு தடவையும் நம்ம மாவும் கோதுமை மாவும் எடுக்கும் போது நமக்கு வந்து சரிப்பட்டு வராது அதனால எல்லாத்தையுமே உருண்டைகள் பிடிச்சி வச்சுக்கோங்க இப்போ ஒரு பாலித்தீன் கவர்ல எண்ணெயை வந்து கிரீஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து ஈஸியாக ஒட்டாமல் வரும் தேவையான சைஸில் நம்ம கோதுமை மாவை எடுத்துட்டு இந்த மாதிரி பூர்ணத்தை உள்ளே வச்சு இப்படி இழுத்து விடுங்க பூர்ணம் ஃபுல்லாக இதில் க்ளோஸ் ஆகிடும் எக்ஸஸாக இருக்க மாவை நம்ம வந்து எடுத்துடலாம் ரொம்ப மாவு இருந்தாலும் நமக்கு சாப்பிடும் போது நல்லா இருக்காது ஈக்குவலாக இருக்கணும் நமக்கு வந்து மாவும் பூர்ணமும் பூர்ணம் வெளியே தெரியாத அளவுக்கு மாவை வந்து கவர் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ஷீட்டில் வச்சுட்டு நம்ம எண்ணெயை வந்து கொஞ்சமாக கையில் தொட்டுட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க உள்ளங்கையை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும் அதே மாதிரி தின்னாகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் ரொம்ப திக்காக இருந்தாலும் நல்லா இருக்காது அதுக்காக நம்ம வந்து தின்னாக நம்ம வந்து தட்டிக்கணும் இந்த அளவுக்கு நல்லா தின்னாக தட்டிக்கோங்க இந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு போலியாக செஞ்சு செஞ்சுதான் நம்ம வந்து அடுப்புல செய்ய முடியும் ஒரே ஸ்டெச் நம்ம செய்ய முடியாது ரெண்டு கவர் வச்சு மாற்றி மாற்றி தட்டிக்கலாம் தோசைக்கல் வந்து நல்லா சூடாக இருக்கணும் அதில் வந்து கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம் நெய் அல்லது எண்ணெய் அது உங்களோட சாய்ஸ் தான் இப்போ அப்படியே கவரை திருப்பினீங்கன்னா போலி வந்து அப்படியே வந்துடும் இதை வந்து தோசைக்கல்ல சேர்த்து நல்லா ரெண்டு பக்கமும் ஈவனாக குக் பண்ணுங்க இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க தெரியும் மேல் பகுதி ஃபுல்லா நல்லா வெந்து வந்திருக்கு மைதா வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கோதுமை மாவுலையும் செஞ்சுக்கலாம் செம்ம சாப்டா டேஸ்டியா இருக்கும் கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க மைதா வேணான்றவங்க கோதுமை மாவுல ட்ரை பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்க இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான நிறைய ரெசிபிஸ் வந்து என்னோட சேனல்ல அவைலபிளா இருக்கு அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்